ஸ்ரீ பகவத் பாதை அன்பர்களுக்கு வணக்கம். ஒரு தொடர் பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக வந்து நிறைய பேர் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மரண பயம். எனக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு கன்சிஸ்டண்ட்டாக கான்ஸ்டண்ட்டாக எனக்கு இந்த மாதிரி ஒரு பய உணர்வு இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ நான் வந்து டாக்டரை போய் பார்க்குறேன், டெஸ்டெல்லாம் பண்ணி பார்க்குறேன், எல்லாமே நார்மலாக தான் வருது. கம்ப்ளீட்டாக செக்அப் பண்ணிவிட்டேன், எல்லாமே நார்மல் தான் சொல்கிறாங்க. அப்போ உனக்கு ஒன்றுமே இல்லை, நீயாக தான் நினச்சிக்கிற, அதை ஒன்று பற்றி நினைக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியுது, நம்ம வந்து வர்ற எண்ணங்களை தானாக விடணுங்கிறது எனக்கு புரியுது, ஆனால் என்னால் விட முடியல அப்படின்னு என்னை வந்து இந்த மாதிரி ஒரு பய உணர்வு வந்து என்னை ஆட்கொள்ளும் பொழுது அப்படியே சுத்தமாக முடக்கி போட்ட மாதிரி ஆகிடுது. என்னால் சரிவர வேலைக்கு கூட போக முடியல. 20 நாளாக நான் வீட்டிலே இருக்கேன், 1 மாதமாக நான் வீட்டிலே இருக்கேன், ஒன்றுமே பண்ணுறதில்ல. நான் திருப்பி திருப்பி இந்த மாதிரி புரிதலை பற்றின வீடியோவோ அல்லது வேறு யாராவது ஏதாவது சொல்கிறதையே நான் கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு இந்த உணர்வுலேருந்து வெளிவர்றது எப்படி அப்படின்ற ஒரு பிரச்சனையோட நிறைய பேர் வராங்க. ஸோ அவங்களுக்காக வேண்டி நான் சொன்ன ஒரு ரீஃப்ரேம், சப்போஸ் நீங்கள் அந்த சூழ்நிலையில் இருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு வந்து ஒரு முடக்கத்தை கொடுக்குது அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட பிரச்சனையே என்னென்னா, நமக்கு ஏதோ ஒரு உணர்வு, ஒரு அழுத்தமாக இருக்குது, அது நாம் கொண்டு வரலைங்கிறது நமக்கு தெரியுது. ஆனால் அதுலேருந்து விடுபடணுங்கிற ஒரு உணர்வும் இயற்கையாகவே நமக்கு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, அதை கையில் எடுத்துட்டு சரி அப்போ அதுலேருந்து விடுபடுறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும், அதை புரிதலுங்கிற பேரில் முயற்சி பண்ணாலும், திருப்பி திருப்பி அந்த பய உணர்வும் அழுத்தமும் அதிகமாக தான் ஆகுது. அப்போது சில பேர் மெடிக்கேஷன்ஸ் எடுக்கிற அளவுக்கு போகிறாங்க, அப்போ கூட எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ இப்போ அந்த மாதிரி கிளையன்ஸ் கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன், உங்ககிட்டயும் அதை தான் நான் கேட்குறேன். இப்போ அந்த மாதிரி ஒரு உணர்வு இருந்த போதிலும் ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கிறதா? அதனால அப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் அதனால் நடந்திருக்கா? நம்ம அந்த பய உணர்வுனால நம்ம எதையாவது ஒன்று பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்டோம்னா, 99.99% ஆன்சர் வந்து என்னன்னா, இல்லை மேடம், எனக்கு பய உணர்வு வருது, ஆனால் கடவுள் புண்ணியத்தில் என்னவோ தெரில, எனக்கு எதுவுமே இது வரைக்கும் அசம்பாவிதமாக எதுவும் நிகழ்ந்ததில்லை, எனக்கு எதுவுமே வந்து கெட்டது நடந்ததில்லை. ஆனால் இந்த உணர்வு என்ன பாதிக்குது, நடந்துருமோ, கெட்டது நடந்துருமோங்கிற பயம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ இதில் நம்ம நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, உள்வாங்க வேண்டியது என்னென்னா, எதுவுமே அது ஒரு கெடுதல் பண்ணலை அப்படிங்கிறது, பண்ணிடுமோ அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கு அழுத்தத்தை கொடுக்குது. சரி, இப்போ இதை ஏற்றுக்கிறதுனா என்னால் ஏற்றுக்கவே முடியல, என்னால் இதை சும்மா விட முடியல, என்னால் இது சாதாரண விஷயந்தான் அப்படின்னு என்னால் எடுத்துக்க முடியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி சொல்கிறவங்க எல்லாருமே பார்த்தோம்னா ஒரு பொறுப்பான ஒரு வேலையிலையோ குடும்பத்திலையோ இருக்கிறவங்க தான். ஸோ அவங்க வந்து அப்போ நம்ம குழந்தைங்களுக்கு என்ன ஆகும், நம்ம குடும்பத்தாருக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி, இப்போ நம்ம இல்லைங்க பட்சத்தில் நம்ம சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் எப்படி வந்து நம்ம வந்து பாதுகாக்கிறது, நம்மளுக்கு அப்புறம் அவங்கள யார் பார்த்துக்கிறது அப்படின்னு நினைக்கும்போது இன்னும் அந்த லூப் வந்து திருப்பி இன்ஃபினிட் லூப்பாக மாறி இன்னும் ரொம்ப அழுத்தம் கொடுக்க ஆரம்பிக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன நல்லா புரிஞ்சுக்கணுன்னா, முதல்ல வந்து அந்த மாதிரி நம்ம எதை ஹை வேல்யூ பண்ணுறோமோ அதைத்தான் முதல்ல நம்மகிட்டேருந்து எடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி மனசு பயம் காட்டும். இப்போது வேலையை ரொம்ப அதிகமாக நினைக்கிறோன்னா வேலையை பற்றி காமிக்கும், குழந்தைங்கள பற்றி அதிகமாக நம்ம வேல்யூ பண்ணுறோன்னா அந்த குழந்தைங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு ஒரு படம் போடும். அது வந்து ஒவ்வொரு சீனுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கும். நம்ம எதுக்கு வேல்யூ கொடுக்குறோமோ அது இல்லாமல் ஆயிடுச்சுன்னா என்ன அப்படிங்கும்போது தானே நம்ம அதில் வந்து ஹுக் ஆகும், நம்ம அதில் மாட்டுவோம். ஸோ அது அப்படி தான் காமிக்கும். சம்பந்தம் இல்லாத, நமக்கு உப்புச்சப்பு இல்லாத விஷயத்தையெல்லாம் அது போயிடுச்சுன்னா என்னாகும், இது போயிடுச்சுன்னா என்னாகும்னு காமிக்காது. நமக்கு உண்மையிலே நம்ம முக்கியம்னு கருதுகிற ஒரு விஷயத்த வாழ்க்கையிலேருந்து போயிடுச்சுன்னா என்னாகும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பய உணர்வு வரும். ஸோ இப்படி தான் அது ஃபங்க்ஷன் ஆகும். எப்படி ஃபங்க்ஷன் ஆனால் அது கரெக்டான ஃபங்க்ஷன் தான். சரி, இப்போ இதுலேருந்து எப்படி வெளியே வரணும், வெளியே வரணும்னு போராடிட்டு இருக்கோம்ல, அங்கே தான் பிரச்சனை இருக்குது. சரி, அதனால் என்னால் ஏற்றுக்கவும் முடியல. அப்போ நான் என்ன பண்ணுறது, நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், நம்ம வந்து டிவோர்ஸே பண்ண முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் அப்படின்னா யார்,
ஹஸ்பண்ட் ஒய்ஃபை கூட டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், லா இருக்கு, பட் நம்ம குழந்தைங்கள டிவோர்ஸ் பண்ணுறது இல்லை இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி இது ஒரு ரிலேஷன்ஷிப்னு வச்சுக்குவோம். இந்த பய உணர்வு அது வந்து அடம் பிடிக்குது ஒரு குழந்தை மாதிரி. உன் கூட தான் வருவேன், உன் கூடவே தான் ட்ராவல் பண்ணுவேன், எங்கே பாத்ரூமுக்கு போனாலும் கூட வருவேன், பெட்ரூமுக்கு போனாலும் கூட வருவேன், மீட்டிங்க்கு போர்ட் ரூமுக்கு போனால் கூட நான் உன் கூட தான் வருவேன், உன்னை விட்டு போகமாட்டேன்னு அடம் பிடிக்குது. சரியா, அப்படி தானே இருக்குது. சரி, இப்போது நம்ம என்ன சொல்கிறோம், சரி இருந்துட்டு போ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதோடைய தன்மை எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, அது கூடவே வரும் நம்மளோட, ஆனால் நமக்கு மட்டும்தான் தெரியும் அது நம்மளோட இருக்குன்னு. வெளியில் உள்ள யாருக்குமே அது கண்ணுக்கு தெரியாது, நமக்கு மட்டும் தெரியும் அது நம்ம கூட வந்துட்டே இருக்குது, எங்கே போனாலும் நம்மளை பின்தொடர்ந்துட்டே இருக்குது அப்படின்னு. அப்போ அதனால தான் வெளியில் சொல்லுவாங்க, நல்லா தானே இருக்க பார்க்குறதுக்கு, நீ சும்மா எதையோ மனசை போட்டு குழப்பிட்டு இருக்க, போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளால் பார்க்க முடியறது இல்லை, ஏன்னா நம்ம கூட வந்துட்டுருக்கிறது நமக்கு தெரியுது, அழுத்தமாக இருக்குது, ஆனால் மற்றவங்களுக்கு கண்ணுக்கு தெரியறது. சரி, இப்போ என்ன பண்ணுறது, சரி ஓகே போ, போய் தொலை, வா என் கூடவே இருந்துக்க அப்படின்னு 100% முழுசாக பர்மிஷன் கொடுத்துருங்க. இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, உண்மையிலே அது நம்ம கூட தான் ட்ராவல் பண்ணுதுன்னு யாருக்குமே தெரிய போகிறதில்ல, பெட்ரூம்லேயே தெரிய போகிறதில்ல, மீட்டிங் ரூம்லேயே தெரிய போகிறதில்ல, பாத்ரூம்லேயே தெரிய போகிறதில்ல, ஆனால் நம்ம கூட எல்லா இடத்துக்கும் அது வரப்போகுது தொடர்ச்சியாக. முக்கியமாக அது இது வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு கெடுதலையும் பண்ணலை, கெடுதல் பண்ண போகிற மாதிரி ஒரு இதை கொடுத்துட்டே இருக்குது, அது ஒரு ஃபால்ஸ் அலாம். சரி, அது அப்படி தான் சொல்லும், ஆனால் அது அந்த குழந்தை மாதிரி பின்னாடியே தான் வருது. சரி போ வந்து தொலை அப்படின்னு விட்டுட்டோம் அப்படின்னா, இப்போ என்னாகும், அதை எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டு வரணும், அதை எங்கேயோ கொண்டு போய் நம்ம வந்து ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம அதுலேருந்து தப்பிச்சு ஓடணும்னு நினைக்க வேண்டாம், இல்லை அதை துரத்தி அடிக்கணும்னு நினைக்க வேண்டாம். சரி போ வந்துட்டு போ அப்படின்னு முழு மனசாக 100% ஒத்துக்கிட்டு, நம்ம பைக்கில் போகிறோமா பின்னாடியே அது வருது, காரில் போகிறோமா காரில் வருது, ஃப்ளைட்டில் போகிறோமா ஃப்ளைட்டில் வருது, எங்கே போனாலும் அது கூடவே வருது. ஆனால் அது கொடுத்துருக்க ஒரு ப்ராமிஸ் என்னென்னா, நான் உனக்கு எந்த கெடுதியும் பண்ண மாட்டேன், ஆனால் நான் கூட தான் வருவேன் அப்படின்ட்டு அடம் பிடிக்குது. சரி ஓகே போய் தொலை வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், அது பாட்டுக்கு அது நம்மளோட ட்ராவல் பண்ணிட்டோம், நம்ம பாட்டுக்கு நம்ம இதை டீல் பண்ணுறதை கம்ப்ளீட்டாக ட்ராப் பண்ணிவிட்டு, இப்போ தான் நம்ம வந்து ஓகே அது ட்ராவல் பண்ணுறது ஓகேன்னு புரிஞ்சிருச்சுல, அது விட போகிறதில்ல, விடாது கருப்புங்க மாதிரி அது விட போகிறதில்ல. சரி ஓகே நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம். இப்போ அது அதனால் கொஞ்சம் தொந்தரவு இருக்குமானா, இருக்கலாம், ஆனால் நம்ம திருப்பி ஞாபகப்படுத்திக்க வேண்டியது அதனால் எந்த விதமான பாதிப்பும் ஒரு தப்பான விஷயம் எதுவும் இது வரைக்கும் நடக்கலை அப்படிங்கிற ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். நம்ம மனசில் தான் அந்த எழுச்சி இருக்குது, ஆனால் உண்மையில் யதார்த்தத்தில் அந்த மாதிரி எதுவும் இல்லை. சரி ஓகே அதை ட்ராவல் பண்ணதாக வந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட போக போக அது உங்களுக்கு பழகிடும், அது கூடவே வரப்போகுது நம்மளோட, அப்படியே பயங்கர ரொமான்டிக்காக கூடவே வந்துட்டுருக்கு. சரி வந்துட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுறலாம். ஒரு குழந்தையாட்ட வந்துட்டுருக்கு, வந்துட்டு போகுதுன்னு விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிக்கும் போது நம்ம வேலையில் தான் நம்ம கவனம் இருக்கும், நம்ம வேலையை பார்த்துட்டே போயிட்டு இருப்போம். அப்போது ஒரு பாயிண்டில் என்ன ஆகிடும்னா, இந்த கூட ட்ராவல் பண்ணுற ஒரு எரிச்சலான குடைச்சலான ஒரு தொந்தரவாக இருக்கிறது டக்குன்னு நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக கூட மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. எப்படின்னா, ஏ இங்கே கொஞ்சம் கவனமாரு, அங்கே கொஞ்சம் கவனமாருன்னு அலர்ட் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம எரிச்சலாக குடைச்சலாக நினச்சி நம்ம பயந்து ஓடிட்டே இருந்து அல்லது அதை வந்து எதிர்த்து ரெசிஸ்ட் பண்ணி இல்லை அதோட போராடி அதை ஒழிச்சு கட்டணும் அதுவாக நானா அப்படின்ட்டெல்லாம் நம்ம கொழாயடி சண்டையெல்லாம் போடாமல் சரி போ வந்து தொலைன்னு அலோவ் பண்ணிவிட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, அந்த பய உணர்வே கொஞ்ச நாளில் ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி புரிஞ்சிக்கிற மாதிரி, தப்பான விஷயங்களை எடுத்து காட்டுற கான்ட்ராஸ்ட் மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப் எனர்ஜியாக நமக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறத கண் கூட நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அதுலேருந்து விடுபடணும் விடுபடணும்னு போராடுறத விட்டுட்டு, சரி ஓகே கம் ஆன் போர்ட் லெட்ஸ் ட்ராவல் டுகெதர், ஸோ போ இருந்துப்போ அப்படி சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக நம்ம வேலையை பார்க்க திரும்பிடணும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், புரிஞ்சுக்கோங்க நம்ம இங்கே வந்து நம்ம அது கொடுக்குற குடைச்சல் எதுவாக இருந்தாலும் சரி ஓகே அப்படி தான் இருக்க போகுது, ஆனால் நமக்கு இதனால் பெரிய பாதிப்பு எதுவும் வரலை, வந்ததில்லை இது வரைக்கும். சரி அதனால் நீ ட்ராவல் பண்ணு, நான் என் வேலையை பார்க்குறேன், கூட தானே வர்றேங்கிற, சரி வந்துட்டு போ அப்படின்னு சொல்லி உங்கள் பய உணர்வை உங்களுடைய நண்பனாக
ஆகிறதுக்கு அலோவ் பண்ணி பாருங்க. நன்றி. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் மூன்று நாள் ஞான முகாம் செப்டம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 27/9/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 29/9/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள். 9942219605 முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.